மார்னிங் ஸ்டூடெண்ட். தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழில் இன்றைக்கி செந்தமிழை செழுந்தமிழ் ஆக்குவோம் அப்படிங்கிற பாரதிதாசனுடைய பாடல் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன தலைப்பு? செந்தமிழை செழுந்தமிழ் ஆக்குவோம் அப்படிங்கிறது. செந்தமிழ்னா என்ன தமிழ்ப்பா? நம்மளுடைய தமிழ் மொழியை தான் செந்தமிழாக மாற்றுவோம் அப்படின்னா, செந்தமிழ்னா செம்மையான மொழி அப்படின்னு அர்த்தம். அதாவது நல்ல மொழிகளில் ஒன்று தமிழ் மொழி அப்படின்னு அர்த்தம். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாடல் பார்க்கலாமா? எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். எளிய நடையில் அப்படின்னா புரிகிற மாதிரி. புத்தகம் நூல் அப்படின்னா என்னது? புத்தகம். எழுத வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்த வரி பாருங்கள். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். இலக்கண நூல், இப்போ நம்ம இந்த பாடத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அடுக்கு தொடர் இரட்டை கிளவி அப்படிங்கிற ஒரு இலக்கண பயிற்சி பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி தமிழ்னால் இப்படி தான் எழுதணும், எந்த இடத்துல துணைக்கால் போடணும், எந்த இடத்துல போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இலக்கணம் இருக்குல்ல, அதுதான் இலக்கணம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இலக்கணம் புதிதாக இயற்றுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இயற்றுதல் அப்படின்னா உருவாக்குதல் அப்படின்னு அர்த்தம். வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். பாருங்களேன், வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு, அதாவது வெளிநாடுகளில் இருந்து நமக்கு ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கும் இல்லையா? ரேடியோ அப்படின்னா என்னப்பா? எஃப்எம் ரேடியோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அந்த ரேடியோ அப்படிங்கிற நம்ம தமிழ் மொழிக்கு அர்த்தம் தெரியுமா? நம்மளுடைய தமிழில் ரேடியோனா என்னன்னு சொல்லுவாங்க? வானொலின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? வானொலி. இன்டர்நெட், இன்டர்நெட்னா தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வெளியுலக வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம தமிழில் என்ன வார்த்தை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி நம்ம நூலாக பெயர்கள், அதுக்குன்னு உருளிய பெயர்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். வெளியுலகி சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ளன்னா தோன்றியுள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு, எல்லாவற்றிற்கும் பெயர்களை கண்டுபிடித்து தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து. தெளிவுறுத்தும் படங்கள் அப்படின்னா தெளிவான படங்கள். படங்கள்னா என்னது? பிக்சர்ஸ். அந்த படங்களோடு அந்த புத்தகத்தை வெளியிடணும் செய்வதும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். எளிமை அப்படின்னா ஏழை, ஏழை அதாவது பணம் காசு இல்லாதவனால் படிக்க முடியல, ஒரு தமிழனால் படிக்க முடியல. எதனால் படிக்க முடியல? பணம் இல்லாததுனால் படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன செய்யணுமா? நானிட அப்படின்னா வெட்கப்பட வேண்டும். இவனை நம்ம படிக்க வைக்க முடியல அப்படின்னா நம்மளாம் என்ன செய்யணுமா? வெக்கப்படணும். அப்போ எல்லாருக்கும் படிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய இந்த பாடலினுடைய அர்த்தம். இயற்றுதல் அப்படின்னா மிஸ் என்ன சொன்னேன்? உருவாக்குதல். விளைந்துள்ள அப்படின்னா தோன்றியுள்ள. சுவடி நூல். நானிடவும் வெட்கம் அடையவும் அப்படிங்கிறது தான் சொற்பொருளினுடைய அர்த்தம். இந்த பாடல் புரிஞ்சுதாப்பா? திரும்ப இந்த பாடல் பார்க்கலாமா? செந்தமிழை செழுந்தமிழ் ஆக்குவோம், எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். இதற்குரிய அர்த்தம் பின்னாடி கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க, அதையும் மிஸ் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. எளிமையான நடையில் தமிழ் நூல்கள் எழுத வேண்டும், காலத்திற்கு ஏற்றவாறு புதிய இலக்கண நூல்கள் உருவாக்க வேண்டும்.
மூணாவது, வெளிநாட்டவர் சிந்தனையில் தோன்றியுள்ள புதிய புதிய அறிவியல் சொற்களுக்கு ஏற்ற இனிய தமிழ் சொற்களை காண வேண்டும். தெளிவான படங்களோடு நூல்களை இயற்றி நம் செம்மையான தமிழை செழுமையான தமிழாக்க வேண்டும். ஏழ்மையின் காரணமாக ஒரு தமிழனால் கல்வி கற்க இயலவில்லை என்றால் இங்குள்ள தமிழ் மக்கள் எல்லாரும் வெட்கப்பட வேண்டும். இதுதான் அந்த கருத்து. வீட்டில் இதை வாசித்து பாருங்கள். நன்றி.